சைஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற படம் குரூப் 4 அண்டர்லைன் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்லைன் பண்ண போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80-81, அதாவது இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழில் வளர்ச்சி. இந்த ரெண்டு படத்தில் தான், இந்த ரெண்டு படத்தில் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் டாடா நிறுவனம் இப்போ ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட இங்கே இருக்கும். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் இந்த படத்துலேயே ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த படத்துலேயே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியில் முதல் ரெண்டு மூணு பக்கம் அப்படியே ஒரு கதை மாதிரி போகும், பட் லாஸ்ட் ரெண்டு பக்கம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒன் செகண்ட், அது வேணால் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பக்கம் குருகுல கல்வினா என்ன, ஆசிரியருடைய பங்குனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கதை தான் இருக்கும், ஸ்டோரி தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்கால கல்வின்னு ஒரு பக்கம், ஒரு பக்கத்துக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் ஒரு நாலு தகவல் நல்ல தகவல் இருக்குது. அடுத்து நவீன கல்வி முறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு தேவைப்படும் நவீன கல்வி முறை. ஏன் மெக்காலே பிரபு இதெல்லாம் தேவைப்படுமானா, கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, அதில் எஸ்எஸ்சி என்னென்ன, ஆர்எம்எஸ்சி என்னென்ன, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இரண்டாம் சரபோஜியோட அவர்களுடைய பங்கு என்ன, தஞ்சாவூரில் என்ன நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் பின்னாடி நல்லாயிருக்கும். வர்தா கல்வி திட்டம், இது ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்டவனா தான், வர்தா கல்வி திட்டம் 1937, அது வந்து இந்த பாக்ஸில் இங்கே தான் இருக்கும். இந்த வர்தா கல்வி திட்டம் வேறு எந்த புக்லேயுமே இருக்காது. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டால் முதல் ரெண்டு பக்கம் இந்த நீராவி எந்திரம், ரயில் ரோடு, எப்படி வெள்ளக்காரவங்க வந்து உள்ளே வந்தாங்க, வர்த்தக வழியில் எப்படி இங்கிலாந்துக்காரவங்க எப்படி வந்தாங்க, சுயஸ் கால்வாய் வழியாக எப்படி வந்தாங்க, இல்லை ஆப்பிரிக்கா வழியாக வந்து எப்படி வந்தாங்க, மும்பைக்கு வந்தாங்க, கேரளாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா, ஸோ தொழில் நிறுவனம் அதாவது சிஐஐ அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். தொழில் வளர்ச்சி இந்த ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்த அதே மூணு பாயிண்ட், அந்த புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாமே இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான், அந்த சிஐனா என்ன, அந்த தொழில் வளர்ச்சினா என்ன, இந்தியாவில் தொழில் வளர்ச்சினா என்ன, அவ்வளோதான். இந்த ரெண்டு பக்கம்தான் இந்த இன்ஃபர்மேஷனே, அதை மட்டும் ஒழுங்காக படிச்சுட்டா போதும். மற்றபடி முன்னாடிலாம் கதை தான் இருக்கும். அதேமாதிரி டிஸ்கோ அந்த கனரக தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் விட்டுறாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிடுங்க, நான் ஈவினிங் வந்து வீடியோ கொடுத்துறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ.